ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யப்படுறோம்னா கீ ரைஸ் தான் செய்யப்படுறோம். வாங்க பேசலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாண்டி பேர் கலாட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் மீல் மேக்கர், புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெய் தேவையான அளவு, பட்டை லவங்கம், விரிஞ்சி இலை, ஏலக்காய் ஒன்று, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய் ஒன்று அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 2 கரண்டி ஆயிலில் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை லவங்கம், ஏலக்காய் ஒன்று, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் 2. பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு கூட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா நல்லா ஃப்ரை ஆகும். புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம்.
கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ்க்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொதிக்கட்டும், மூடிடலாம். இப்போ குடிச்சிச்சு. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா ரைஸ் ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். மடி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம சாய்ஸ் தான். வேகட்டும், மூடி வைக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீ ரைஸ் ரெடி ஆயாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.